தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவப் பெருமக்களே உங்களை சிவன் டிவி வழியாக சந்திப்பதில் இன்றும் மட்டற்ற மகிழ்ச்சி சொர்க்கத்தின் அதிபதியாகிய இந்திரனும் நரகலோகத்தின் அதிபதியாகிய ஜமனும் ஒரு நாள் கூடியிருந்தார்கள் பூலோகத்தையே அடிக்கடி பார்க்கிறார்கள் பார்த்து பார்த்து தமக்குள் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் நாராயணா 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 என்று தன் மூல மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வருகிறார் நாரதர் இருவரையும் பார்த்துவிட்டு ஏதோ கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே என்ன யோசனை நாரதர் இருவரையும் பார்த்து கேட்டார் உடனே இந்திரன் சொன்னான் பூமியிலே ஜேசுநாதர் புத்த பகவான் சங்கராச்சாரியார் இப்படியான பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் தோன்ற இருக்கிறார்கள் அதற்குரிய நிமித்தங்கள் எல்லாம் தெரிய தொடங்கிவிட்டது எத்தனையோ பேர் தோன்றப் போகிறார்கள் இவர்கள் தோன்றப் போகின்றார்கள் என்று நினைத்ததும் எமக்கு பயமாக இருக்கிறது நாரதர் சிரித்தார் என்ன பயம் இல்லை அவர்கள் சிறந்த மெய்ஞானத்தில் துலங்கி பொருளை விளங்கி சென்று விடுவார்கள் பரம்பொருளிடம் அவர்களது மெய்ஞானத்தை கண்டதும் மக்களெல்லாம் அவர்களை பின்பற்றி சென்று விடுவார்கள் அப்படி சென்று விட்டால் நிலை என்ன ஆவது நாரதருக்கே புரியவில்லை அவர்கள் மெய்ஞானத்தை உணர்ந்து இறைவனை சேருவதும் அவர்களை பார்த்து மக்கள் பின்பற்றுதலும் என்ன பிரச்சனையை உங்களுக்கு தரக்கூடும் அதற்கு ஜமன் சொன்னான் ஐயனே புரியவில்லையா எல்லோரும் நேரடியாக இறைவனை சேர்ந்து விட்டால் நமக்கு என்ன வேலை அவர்கள் பாவங்களை புண்ணியங்களை செய்தால் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வருவார்கள் ஒருவேளை புத்தனையோ சங்கராச்சாரியாரையோ அல்லது மற்ற ஞானிகளையோ பார்த்து எல்லோரும் முக்திக்கு போய்விட்டால் சிவத்தோடு அக்கியமாகிவிட்டால் எமக்கே வேலை இல்லாமல் போய்விடுமே வேலையில்லாவிட்டால் இந்திர பதவியில் இவர் எப்படி இருப்பது சொர்க்கத்தின் அதிபதியாக இவர் எப்படி இருப்பது நான் எப்படி நரகத்தின் அதிபதியாக இருப்பது எங்கள் பதவியும் போய்விடுமே இதுதான் பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களது பிறப்புக்கள் நடந்துவிட்டால் எங்கள் தலைமைத்துவமே இல்லாமல் போய்விடுமா இதுதான் பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாரதர் சிரித்தார் அதற்கு எல்லாம் நீங்கள் ஏன் இவ்வளவு குழப்பமடைகிறீர்கள் உபாயம் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் இந்த பூமியிலே நல்ல பண்டிதர்களை படைத்து விடுங்கள் அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே வேலை வைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் இருவருமே புரியாமல் எப்படி நடக்கும் உடனே நாரதர் சொன்னார் பண்டிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தாம் படித்ததை கற்றுக்கொண்டதை தாம் உணர்ந்ததை தம் அறிவை கொண்டு அதை பல வடிவங்களில் சொல்லுவார்கள் புத்தர் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் அந்த புத்தர் சொன்ன ஒரு வாக்கியத்திற்கு ஆயிரம் விளக்கம் இவர் சொல்லுவார் ஆயிரம் விளக்கங்கள் ஆயிரம் பிரிவினைகளை தோற்றுவிக்கும் அவர்கள் சர்ச்சை பண்ணுவார்கள் சுவாரஸ்யத்தை கூட்டுவார்கள் அவர்களது சுவாரஸ்யம் தம் அறிவு தமது வித்துவம் தமது பாண்டித்யம் இவைதான் வெளிப்பட வேண்டும் என்று நிற்குமே தவிர தமது கெட்டித்தனத்தை காட்டுவதில் முற்படுவார்களே தவிர யாரையும் புத்தன் சென்ற வழியில் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக பயன்படுத்த மாட்டார்கள் அதை கேட்டு மயங்கிய மக்களும் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அதை பற்றி கொண்டாடுவார்கள் இவர்தான் சிறந்த முறையிலே சரியாக சொல்லுகிறார் அவர்தான் மிகவும் சரியான கருத்தை சொல்லுகிறார் என்று அதில் தேங்கி இருந்து தங்கி விடுவார்கள் அவர்கள் சொன்னதை பண்டிதர்கள் பல வடிவங்களில் தம் அறிவுக்கு ஏற்ப விளக்கங்களாக கொடுக்க கொடுக்க அந்த சுவாரஸ்யங்களுக்குள் ஈடுபட்டு புப்தர் சங்கராச்சாரியார் போன்றோர் இட்ட பாதியை கூட மறந்து விடுவார்கள் இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உபாயம் அவர்களுக்கு புரிந்தது சந்தோஷமாக நாங்கள் இனி இந்த வேலையை பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள் என்று ஒரு கதை சொல்லுவார்கள் சங்கராச்சாரியார் அத்வைதம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை செய்கிறார் அத்வைதம் என்றால் என்ன இரண்டல்ல ஒன்று இந்த உலகத்திலே இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள்தான் ஒரே ஒரு நிலைதான் இரண்டாவதாக எதுவும் இல்லை நாம் கூட இரண்டாக இல்லை அதன் ஒரு பகுதிதான் உனக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறது எனக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறது உனக்குள்ளும் அந்த இறை ஆற்றல்கள் குவிந்து கிடக்கிறது என்னுள்ளும் கிடைக்கிறது எல்லோருக்குள்ளும் ஒரு பொருள்தான் இருக்கிறது எல்லோரும் இறைவனை அடைய முடியும் இறைவனாகவே இருக்க முடியும் என்பதுதான் அந்த கோட்பாட்டின் தத்துவம் ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்வார்களா புரிந்து கொள்கிறார்களா ஏன் கணக்க வேண்டாம் எமது சமயத்தில் கூட எத்தனை பிரிவு கோட்பாடுகள் எங்கள் சமயத்துக்குள் மாத்திரமா இஸ்லாமத்துக்குள் பல வகை பிரிவுகள் இருக்கின்றதாக சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவத்துக்குள் இருபத்தி நான்கு பிரிவுகள் உட்பிரிவுகளாக இருக்கின்றதாக நாங்கள் பார்க்கிறோம் பௌத்தத்தில் கூட மகாயான பௌத்தம் ஹீனயான பௌத்தம் என்று பல பிரிவுகள் மொத்தத்தில் புத்தர் ஒருவர் தான் இயேசுநாதர் ஒருவர் தான் ஒருவர் தான் ஆனால் அவர்கள் சொன்ன தத்துவங்கள் பல விதத்தில் பல விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகின்றன சரியாக புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை அந்த புரிந்து கொள்ளுதல் சரியாக நடைபெறாத வரையில் எமக்கு உண்மை உணர்வும் வரப்போவதில்லை நாங்களும் சிவசாஹிச்சியத்தை அடையப்போவதும் இல்லை ஒரு அரசன் ஞான வேட்கை உடையவன் அவன் தன் அவை புலவர்களை பார்த்து எனக்கு ஞானத்தன்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய சிறந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அவர் ஞானத்தன்மையான கோட்பாடுகளை சங்கதிகளை சொல்ல வேண்டும் அதை நான் கேட்டு உள்வாங்க வேண்டும் எனக்கு ஞானத்தை பற்றிய விஷயங்களை அறிய ஆவலாக இருக்கிறது தேடிப்பிடித்து சொல்லுங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய சிறந்த ஞான பேச்சாளன் ஒருவனை கூப்பிட்டார்கள் அரசனுக்கு முன்னால் பேசவிட்டார்கள் அவன் வேதத்தை பற்றி பிளந்து கட்டினான் என்ன என்ன உச்சமோ அத்தனை உச்சங்களுக்கும் சென்று விளங்கப்படுத்தினான் அரசரும் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டார் முடிவிலே அந்த பேச்சாளன் அரசனை பார்த்து புரிந்ததா இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் உடனே அரசர் திருப்பி உனக்கு புரிந்ததா முதலில் உனக்கு புரிந்ததா என்று கேட்பார் இவனுக்கு என்ன அரசர் இப்படி திருப்பி தன்னை பார்த்தே கேட்கிறார் ஒரு தடுமாற்றம் வந்தாலும் சமாளித்து கொண்டு அரசனை திருப்பி கேட்க முடியாதே அடுத்த கட்ட பேச்சுக்கு போவான் இப்படி பல நாள் தொடர்ந்தது அவனும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிவிட்டு இதிகாசங்களை புராணங்களை உபனிஷதங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக ஆழமாக பேசிவிட்டு புரிந்ததா என்று கேட்பான் உடனே அரசரும் உனக்கு முதலில் புரிந்ததா இப்படியே கேட்பது வளமை பல நாள் தொடர்ந்தது ஒருநாள் அவன் ஆசை இல்லாமல் இருப்பதுதான் இன்பத்துக்கே காரணமாக இருக்கும் துன்பம் வராமல் இருக்கும் இந்த மண்ணின் மீது ஆசைப்படக்கூடாது பெண்ணின் மீது ஆசைப்படக்கூடாது பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது ஆசைகள் இல்லாமல் இருந்து பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா ஆசைதான் எங்களுக்கு பல தீய குணங்களை தருகிறது எங்களை இறைவனிடம் செல்ல விடாமல் தடுக்கிறது இப்படியே அவன் அந்த ஆசை என்பதை பற்றி மிக அழகாக பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசி முடிந்ததும் வளமை போல கேட்டான் அரசே புரிந்ததா அழுத்தமாக அரசர் திருப்பி கேட்டார் உனக்கு நன்றாக புரிந்ததா முதலில் அதை புரிந்து சொல் இவர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக இதை சொல்லுகிறார் கொஞ்சம் நிதானமாக அவன் சிந்திக்க தொடங்கினான் உடனே புத்தியில் ஒரு உயிர் தன்மை தோன்றியது அடடடா நான் இவ்வளவையும் அரசருக்கு ஏதோ ஒரு சன்மான பரிசு எனக்கு கிடைக்கும் என்பதற்காக கொண்டிருக்கிறேன் அரச சபையிலே நான் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருப்பதனாலே என் புகழ் கூடும் அரசரே இருந்து கேட்பதனால் என் பெருமை இந்த உலகமெங்கும் பரவும் நிறைந்த பொருட்கள் கிடைக்கும் அவையிலே ஒரு மரியாதை கிடைக்கும் இதற்காக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேனே எனக்குள்ளும் ஆசை இருக்கிறது ஆசை தானே கொண்டாடி கொண்டாடி இங்கு நான் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஞான வேட்கையில் இருக்கின்ற அரசனுக்கோ தான் ஒரு அரசனாக சுகபோகங்கள் கூடிய வாழ்க்கை நடத்தக்கூடிய வாய்ப்பில் இருந்தும் அவர் உண்மை ஞானத்தை தேட வேண்டுமென்ற ஒரே காரணத்துக்காக இருந்து பொறுமையாக இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆசை இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு நிறைய இருக்கிறது அதனால்தான் அரசர் ஒவ்வொரு பொழுதும் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் ஊருக்காகவா அல்லது உணர்ந்து உண்மையாகவா சொல்லுகிறாய் என்ற அர்த்தத்தில் தான் உனக்கு புரிந்ததா என்று அடிக்கடி கேட்டு இருக்கிறார் என்பதை அந்தக் கணத்தில் புரிந்து கொண்டான் அவனுக்கு உண்மையில் மெய்யுணர்வு அந்த கணத்திலே சித்தித்தது ஆதலினாலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஞாபகப்படுத்தக்கூடிய சில விடயங்கள் தான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனாலும் அதை நாம் சரியான முறையில் மூல தன்மையோடு உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை வைத்து எங்கள் பாண்டித்தியத்தை எங்கள் பெருமைகளை எல்லாம் மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்து நாம் பெருமை தேடிவிட வேண்டும் இதை வைத்து நாம் பொருள் தேடிவிட வேண்டும் என்னை விட இந்த விஷயத்தில் சிறந்தவர் இல்லை என்று மற்றவர் பாராட்ட வேண்டும் என்ற மனோநிலையில் இருந்தால் அதுதான் தவிர்க்கப்பட வேண்டியது பொதுவாக சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுமே வாழ்வாங்கு வாழ்வதற்கு மதம் என்பது பின்பற்றப்பட வேண்டிய பிடிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் மதம் என்பது எங்களை பிடிக்கக்கூடாது நாங்கள் மதத்தை பிடித்து பின்பற்றி செல்லலாம் ஆனால் மதம் எங்களை பிடிக்கக்கூடாது மதம் பிடித்தால் யானை போல அலறி அடித்து அழிவுகளை எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்குள் கொண்டு வந்துவிடும் மதம் பிடித்த யானை போல பாதை என்பது என்ன நடந்து போவதற்காக புத்தர் காட்டிய வழியில் சங்கராச்சாரியார் காட்டிய வழியில் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பெரிய ஞானிகள் காட்டிய வழியில் போவதற்காகத்தான் இந்த பாதை போடப்பட்டது பாதையில் நாங்கள் நடக்கலாம் அந்த பாதை எங்கள் மீது ஏறி எங்களை மிதித்து நடக்கின்ற அளவுக்கு புரியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் நான் சொல்ல முற்படுகின்ற செய்தி புரிந்து கொண்டால் அதுவே சிவம் அதுவே அன்பு எல்லோருக்கும் இது புரிய வேண்டுமென்று எல்லாம் வல்ல அந்த ஆடல் வல்லானை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம